ஹாய் விவோஸ், சற்று முன் கொடநாடு வழக்கில் கூண்டோடு கைதாகும் அதிமுகவினர் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்த கொடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது. இதை சசிகலா அவர்கள் பராமரித்து வந்தார். சென்னையில் கோடை காலங்களில் நீலகிரியில் உள்ள கொடநாட்டிற்கு சென்று ஜெயலலிதா அடிக்கடி ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த கொடநாட்டை ஒரு குட்டி தலைமையகம் என்று அழைப்பார்கள். இந்த நிலையில்தான் ஜெயலலிதா இருந்த பிறகு கடந்த 2017 கொடநாட்டில் கொள்ளை கொள்ளை சம்பவங்கள் நடந்தது. இந்த சம்பவத்தை சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த கனகராஜையும் அவரது கூட்டாளிகளும் செய்ததாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது. ஆனால் சாலை விபத்தில் கனகராஜ் இறந்துவிட்டார். இதனை அடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய சயான், வளையாற்று மனோஜ் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக வழக்கு நீலகிரி மாவட்டத்தில் கான்சன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 49 பேர் கொண்ட குழு இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்பு நடந்த விசாரணையின் பொழுது சிபிசிஐடி போலீசார் 4 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை ஊட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து உள்ளனர். கடந்த 13 மாதங்களாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் இன்று ஊட்டி நீதிமன்றத்தில் வந்த பொழுது நீதிபதி அப்துல் காதர் செல்போன் டவரில் இருந்து எஸ்டேட்டிற்கு வந்த போன் எண்களை விசாரித்து வருகின்றோம் என்றார்கள். அந்த எண்கள் யாருடையது, அங்கு எப்பொழுது அனுப்பப்பட்டு உள்ளது, அந்த ஆய்வு முடிவுகள் எப்பொழுது கிடைக்கும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பி உள்ளார். அப்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் கூறுகையில், இந்த செல்போன் எண் தொடர்பாக விசாரணை குஜராத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். இந்த செல்போன் எண் பற்றிய விவரங்கள் ஜூலை மாதம் குஜராத்திற்கு ஆய்வு மையத்திற்கு அனுப்பியுள்ளோம், இதன் முடிவுகள் வந்ததும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கின்றோம் என்று சிபிசிஐடி போலீசார் தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் 2017 கிரீனிவர் சாலையில் உட்பட்ட செல்போன் டவரில் இருந்து 4 எண்கள் கொடநாடு எஸ்டேட்டிற்கு வந்துள்ளதாம். அது குறித்து ஆய்வுக்கு அனுப்பியதாக தெரிவித்தனர். இந்த ஆய்வு மேற்கொள்ள ஏன் இத்தனை தாமதம் ஆனது, இந்த ஆய்வினை விரைவாக முடிக்க கோரி குஜராத் ஆய்வகத்திற்கு இந்த நீதிமன்றம் ஏன் கடிதம் எழுதக்கூடாது, அதனை வலியுறுத்தி நான் கடிதம் எழுதலாம் என்று நீதிபதி கேட்டார். சென்னை கிரீம் சாலையில் அரசியல்வாதிகள் வசித்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு குறித்து மேலும் விசாரணை நடத்துவதற்காக கொடநாடு பங்களாவில் ஒரு டைரி சிக்கி உள்ளதாகவும், அந்த டைரியில் உள்ள அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் யார் யார் என்று பார்த்து அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான வேலையில் சிபிஐ போலீசார் இறங்கி உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் பரவி வருகின்றது. மேலும் இந்த கொடநாடு சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இவர்கள் கூட இருக்கலாம், அல்லது இவர்களுக்கு மேலே உள்ள அதிமுகவின் முக்கிய புள்ளிகளாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்து வருகின்றது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸ் கம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.